கூட்டல் கணக்குகளின் இரண்டாம் கட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் சில கணக்குகளுடன் துவங்கலாம் என்று நினைக்கிறேன் அவற்றை செய்யும் பொழுதே உங்களுக்கு அதன் வழிமுறையில் புரிந்துவிடும் இந்த எழுதும் கருவி சரியாக உள்ளதா என்று சரிபார்த்துக் கொள்கிறேன் சரியாக பதினொன்று பிளஸ் நான்கு என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன் செல் பதினொன்று பிளஸ் நான்கு என்பது எனக்கு தெரியாது ஏனென்றால் அது இரண்டு இலக்க எண் கூட்டல் கணக்கு என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது கவலைப்பட வேண்டாம் அதை சிந்திக்க சில வழிகள் உள்ளன முதலில் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஓரிலக்க எண்களை கூட்டுவதும் இடமாற்று முறையும் தான். பின்னர் காட்சியின் மூலம் இதை மனதில் செய்வது பற்றி விளக்க முயற்சிக்கிறேன் இந்த கணக்குகளை முதலில் பார்க்கும்பொழுது என்ன செய்ய வேண்டுமென்றால் முதலில் வலதுபுறம் கடைசியில் இருக்கும் ஒன்றாம் இலக்கை எண்ணை பார்க்கவும் இது ஒன்றுகளின் இடமாகும் இது ஒரு ஒன்றாகும் இது பத்துகளின் இடமாகும் உங்களைக் குழப்பிவிட்டேன் என்று எனக்கு தெரியும் இப்போது அவ்வாறு இருந்தாலும் பின்னர் தெளிவடைந்துவிடும் ஒன்றாம் இட இலக்கத்தை பாருங்கள் இங்கு ஒன்று உள்ளது அதனை நேர்கீழே உள்ள நான்குடன் கூட்டவும் இதுவே ஒன்று பிளஸ் நான்கு என்பது ஐந்து ஆகும் உங்களுக்கு தெரிந்ததா இப்பொழுது உங்களுக்கு ஒன்று பிளஸ் நான்கு என்பது ஐந்து என தெரியும் இந்த ஒன்றை இந்த நான்குடன் கூட்டினால் வருவது ஐந்து என்பதே இப்பொழுது இந்த ஒன்றுக்கு செல்கிறேன் இந்த ஒன்றுக்கு கீழே கூட்டல்குறி மட்டுமே உள்ளது என் எதுவும் இல்லை ஆக இது ஒன்று மட்டுமே ஆகும் எனவே இங்கு ஒன்றை போடுகிறேன் பின்னர் நமக்கு பதினொன்று பிளஸ் நான்கு என்பது பதினைந்து என்று கிடைக்கிறது இந்த வழிமுறை உங்களுக்கு புரியும் இதற்கு மேலும் சில வழிகளை பார்ப்போம் இது பதினொன்று பிளஸ் நான்கு என்ற கணக்கை உங்கள் சிந்தனையில் நிறுத்தும் என்னிடம் பதினோரு பந்துகள் இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இது பதினொன்று சரியா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சரி செசமி வீதியில் செய்வது போல சேகரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று குழப்பிவிட்டேனோ இருந்தாலும் பதினொன்று தான் நான் சிறிது தமாஷ் செய்தேன் அவ்வளவுதான் சரி அது பதினொன்று அதனுடன் நாளை போகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது மொத்தம் எத்தனை வட்டமோ அல்லது பந்துகளோ என்று கணக்கிட வேண்டியதுதான் அது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினைந்து ஒவ்வொரு முறையும் இதேபோல் செய்ய நான் சொல்லவில்லை ஏனென்றால் இது அதிக நேரம் பிடிக்கும் ஒருவேளை நீங்கள் குழம்பியிருந்து தவறு செய்வதற்கு பதில் சரியாக செய்ய அதிக நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை இன்னும் சில மாற்று வழிகளில் இதை செய்யலாம் நான் ஒரு எண்கோட்டினை வரைகிறேன் முன்பு என் வரிசைக் கோட்டினை நீங்கள் பார்க்காமல் இருந்தாலும் இப்பொழுது பாருங்கள் அது எல்லா எண்களையும் ஒரே வரிசையில் அடுத்தடுத்து விடுபடாமல் எழுதுவதாகும் பூஜ்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான் இதை சிறிதாக எழுதி பதினைந்துக்கு மேல் செல்ல உள்ளேன் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அதற்கு மேலும் இந்த அம்புக்குறிகள் எண்கள் இரு திசையிலும் செல்லும் என்பதை காட்டுகின்றது இதை உங்களுக்கு இப்பொழுது கற்பிப்பது அவசியமில்லை என்பது எனக்கு தெரியும் உண்மையில் எண்கள் இடதுபுறம் பூஜ்யத்துக்குக் கீழேயும் செல்லும் நாம் இப்பொழுது இந்த கணக்கிற்கு வருவோம் நம்மிடம் பதினொன்று உள்ளது எனவே பதினொன்று வட்டம் வரைந்து வரிசை கோட்டில் பதினொன்று எங்குள்ளது என்று காண்கிறேன் இதோ இங்குள்ளது இதனுடன் நான்கை கூட்டுகிறோம் எனவே கூட்டும்பொழுது பதினொன்றை நான்கு எண்கள் அதிகப்படுத்துகிறோம் அவ்வாறு அதிகப்படுத்தும் பொழுது என்வரிசைக் கோட்டில் நான்கு எண்கள் வரையிலும் செல்கிறோம் அல்லது அதில் வலது பக்கம் செல்கிறோம் ஏனென்றால் எண்களின் மதிப்பு அதிகரிக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆஹா நாம் பதினைந்தில் உள்ளோம் மீண்டும் இது அதிக நேரம் எடுக்கிறது நீங்கள் ஒன்று பிளஸ் நான்கு என்ன என்பதை மறந்தாலும் குழம்பிவிட்டாலும் இந்த முறையில் செய்துவிடலாம் ஆனால் அப்படி நடக்கக்கூடாது என்பது என் எண்ணம் இப்பொழுது சிறிது கடினமான கணக்குகளை பார்ப்போம் இப்பொழுது பார்ப்போம் இருபத்தி எட்டு பிளஸ் ஏழு சரி எட்டு பிளஸ் ஏழு எதார்த்தமாக சொன்னால் இன்று வரை சில நேரங்களில் இந்த கணக்கில் நான் குழம்பி விடுகிறேன் ஆனாலும் உங்களுக்கு விடை தெரியுமானால் இதை செய்ய வழியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சரியான பதிலை இங்கு எழுதுங்கள் அதனை என்வரிசைக்கோட்டில் எழுதுவோம் ஏனென்றால் இந்த நேரத்தில் அடிப்படை பயிற்சி தேவை என்று நினைக்கிறேன் எட்டு பிளஸ் ஏழு நான் இப்பொழுது பூஜ்யத்தில் போவதில்லை நான் ஐந்தில் துவங்குகிறேன் பாருங்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இவ்வாறு சென்றால் நூறு ஆயிரம் மில்லியன் என்று நீளும் நாம் எட்டில் துவங்குவோம் ஏனென்றால் இது எட்டு பிளஸ் ஏழு எட்டு பிளஸ் ஏழு என்ன என்பதைக் காண வேண்டும் எனவே நாம் எட்டில் துவங்குவோம் அதனுடன் ஏழை கூட்டுவோம் நான் வண்ணங்களை மாற்றிவிடுகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று செல்லுங்கள் இதிலும் வரும் விடை பதினைந்து தான் எட்டு பிளஸ் ஏழு என்பது பதினைந்து ஆகும் கொஞ்ச நேர பயிற்சிக்குப் பின் எட்டு பிளஸ் ஏழு பதினைந்து என்பதும் ஆறு பிளஸ் ஏழு பதிமூன்று என்பதும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிவிடும் ஆனால் இடையில் என்வரிசை கூடும் வட்டங்கள் வரைவதும் இதற்கு உதவும் மேலும் அவைகள் பார்க்கவும் முடிவதால் உங்களுக்கு சிரமமில்லை எட்டு பிளஸ் ஏழு என்பது பதினைந்து என்று நமக்கு தெரியும் இப்பொழுது ஒரு புதிய முறையைக் கற்போம் பதினைந்து என்ற முழு எண்ணை இங்கு எழுத வேண்டாம் ஐந்தை இங்கே இந்த இடத்தில் எழுதவும் ஐந்தை இங்கே எழுதவும் அந்த ஒன்றைக் கொண்டு சென்று அந்த இடத்தில் எழுதிவிடவும் பிறகு வரும் காட்சிப்படத்தில் இதை எப்படி செய்வது என்று விளக்குகிறேன் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இதை பற்றி இருக்கும் இந்த ஒன்று என்பது பத்தாம் இடத்தில் உள்ளது நான் உங்களை குழப்பவில்லை அந்த ஒன்றுடன் மேலும் இரண்டைக் கூட்டினால் முப்பத்தி ஐந்து கிடைக்கிறது சரியா ஏனென்றால் ஒன்று பிளஸ் இரண்டு சமம் மூன்று சரியா முடித்துவிட்டோம் அது முப்பத்தி ஐந்து நீங்கள் என்னை இருபத்தி எட்டு பிளஸ் ஏழு சமம் முப்பத்தி ஐந்து என்பது சரியா என்று கேட்கலாம் இதை பற்றி சில வழிகளில் நாம் சிந்திக்கலாம் எட்டு பிளஸ் ஏழு சமம் பதினைந்து பெரிய எண்களின் கூட்டல் உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா என்பதை பற்றி எனக்கு தெரியாது பதினெட்டு பிளஸ் ஏழு என்ற இதைப் பாருங்கள் எட்டு பிளஸ் ஏழு என்பது பதினைந்துக்கு சமமாகும் பதினெட்டு பிளஸ் ஏழு சால் எங்கிருந்து பதினெட்டு வந்தது இதற்கு நான் பதினெட்டு பிளஸ் ஏழு என்பது இருபத்தைந்து ஆகும் இருபத்தெட்டு பிளஸ் ஏழு என்பது முப்பத்தைந்து இது இப்பொழுது செய்தது அப்படி செல்லும்போது முப்பத்தி எட்டு பிளஸ் ஏழு என்பது நாற்பத்தைந்து சமம் என்று நீங்கள் கூறினீர்கள் இங்கு ஒரு சிறு வடிவம் பார்க்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வீடியோவை சிறிது நிறுத்தி வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்து சிறிது நேரம் சிந்திக்கலாம் என்னிடம் இருபத்தெட்டிலிருந்து ஒன்று கூட்டினால் வருவது இருபத்தி ஒன்பது இரண்டு கூட்டினால் வருவது முப்பது மூன்று கூட்டினால் வருவது முப்பத்தி ஒன்று நான்கு கூட்டினால் வருவது முப்பத்தி இரண்டு ஐந்து கூட்டினால் வருவது முப்பத்தி மூன்று ஆறு கூட்டினால் வருவது முப்பத்தி நான்கு மேலும் ஏழு கூட்டினால் மீண்டும் வருவது முப்பத்தி ஐந்து நான் செய்தது என்னவென்றால் ஒன்றுடன் ஒன்றை கூட்டும்போது கொஞ்சம் பெரிய எண் வரும் என்பதே மேலும் சில கணக்குகளை சிறிது வேகமாக செய்யலாம் அந்த கணக்குகள் கடினமானதாக எடுத்துக்கொள்வோம் நாம் தொன்னூற்று ஒன்பது ப்ளஸ் ஒன்பது என்பதை செய்வோம் ஒன்பது பிளஸ் ஒன்பது என்றால் என்ன வரும் இது தெரியவில்லையெனில் இப்பொழுது என்வரிசைக் கோட்டிலோ வட்டங்கள் வரைந்தோ செய்யலாம் அதுவே நல்ல முறை என்று நான் கருதுகிறேன் ஒன்பது பிளஸ் ஒன்பது என்பது பதினெட்டு ஒன்பது பிளஸ் ஒன்பது பதினெட்டு ஒன்பது பிளஸ் ஒன்பது இந்த எட்டைக் கீழே எட்டு ஒன்றைக் கொண்டு செல்லவும் இப்போது ஒன்று பிளஸ் ஒன்பது என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும் ஒன்று பிளஸ் ஒன்பது என்பது பத்து ஆகும் எனவே கொண்டு சென்ற ஒன்றை எங்கும் இட முடியாது அதனால் இதனை கீழே எழுதிவிடவும் எனவே தொன்னூற்றி ஒன்பது பிளஸ் ஒன்பது என்பது நூற்றி எட்டு ஆகும் நாம் மற்றொரு கணக்கை செய்வோம் அது ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஏழு ஆறு பிளஸ் ஏழு என்பது என்ன ஆறு பிளஸ் ஏழு என்பது பதிமூன்று சரியா நீங்கள் குழம்பிவிட்டால் அனைத்தையும் வரைந்து பாருங்கள் பின்னர் ஒன்று பிளஸ் ஐந்து என்பது ஆறு வரும் எனவே பதில் அறுபத்தி மூன்று எனலாம் நீங்கள் உங்களுக்கே சில கணக்குகளை கொடுத்துக் கொள்வீர்கள் என நான் நினைக்கிறேன் புரிந்த பின் இரண்டாம் கட்ட கணக்குகளை போட்டு பாருங்கள் மகிழ்ச்சி பொங்கட்டும்